தூத்துக்குடிக்கு காற்றாலை உதிரிபாகம் ஏற்றிச் சென்ற கனரக லாரி வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டு மேம்பாலத்தில் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் இமானுவேலிடம் கேட்கலாம். இமானுவேல், மேம்பாலத்தின் மீது லாரி பழுதாகி நின்றிருக்கிறது, எந்த மார்க்கத்தில் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, வேறு ஏதேனும் மாற்று வழிகளில் வாகனங்கள் விடப்படுகிறதா, என்ன விவரம்? சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு காற்றாலை உதிரிபாகங்களை ஏற்றி சென்ற கனரக லாரி ஒன்று வளையாம்பட்டு மேம்பாலத்தின் மீது பழுதாகி நின்றதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேலாக அணிவகுத்து நின்றன. தொடர்ந்து அதன் வழியாக போக்குவரத்து செல்ல இல்லாததால் மாற்றுப்பாதையாக பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் போக்குவரத்தை மாற்றம் செய்து அனுப்பி வைத்தனர். தற்போது அதற்கு பாதுகாப்பு வாகனமாக வரக்கூடிய ஊழியர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர் உதவியாளர் என அனைவரும் சுமார் 2 மணி நேரம் போராடி அந்த பழுதை சரி செய்துள்ளனர். தற்போது வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்துள்ளனர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. இமானுவேல்.